சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவான லியோ திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. இதை வரவேற்று தமிழ்நாடு புதுச்சேரியில் திரையரங்குகள் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் விஜயின் லியோ திரைப்படம் வெளியான திரையரங்குகள் முன்புறம் பட்டாசு வெடிக்க கூடாது என்றும், காட்சி தொடங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாக தான் திரையரங்கிற்கு வர வேண்டும் என்றும் போலீசார் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். நாகையில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்துக்கு இயக்கப்படும் படகு சேவை நாளை முதல் நிறுத்தப்படுகிறது. நாகை இலங்கை இடையேயான படகு சேவை மீண்டும் அடுத்த ஆண்டு ஜனவரியில் முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. RSS பேரணிக்கு கடுமையான நிபந்தனைகளை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுமதி அளித்த இடங்களில் பேரணி, பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்றும், மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருப்பதை RSS அமைப்பு தரப்பு உறுதி செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் மீதான சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்ய மாநில உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சிபிஐ தாக்கல் தொடுத்த வழக்கில் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையையும் நீதிமன்றம் நீக்கியது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக மையம் கூறியுள்ளது. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 9 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி 3 லட்சம் மதிப்புள்ள மீன்பிடி உபகரணங்களை கொள்ளையடித்தனர். இது தொடர்பாக அடையாளம் தெரியாத இலங்கை கடற்கொள்ளையர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எங்கும் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என்று பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் கூறியுள்ளார். அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உரிய தொகையை திருப்பித் தர தயாராக இருப்பதாக அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7355 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 44.60 அடியில் இருந்து 45.62 அடியாக உயர்ந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத்துக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அர்ஜுன் சம்பத் நாளை காலை செக்கா நூராணி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் தர மாவட்ட SP உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ராகுல்காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணி நடத்தினர். மோட்டார் சைக்கிள்களில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் பேரணியில் அணிவகுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.